எனது மறைவிற்கு பிறகு என்னுடைய அஸ்தியை புதுச்சேரி கடலில் கரைக்க வேண்டும் என முன்னாள் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி உருக்கமாக பேசியது நெகிழ்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை முன்னாள் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ஆங்கிலத்தில் எழுதிய நூலினை பேராசிரியர் பன்னீர்செல்வம் பிரெஞ்சு மொழியாக்கம் செய்த நூல் வெளியீடு புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் உள்ள நேரு கலையரங்கத்தில் நடைபெற்றது. புதுவை மத்திய பல்கலைக்கழக மேலாண்மை துறை, பிரெஞ்சு துறை மற்றும் இன்டர்நேஷனல் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ் ரிசர்ச் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு துணைவேந்தர் தரணிக்கரசு தலைமை வகித்தார். புதுவை முன்னாள் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி முன்னிலை வகித்தார். அவரது அச்சமற்ற ஆட்சி எனும் ஆங்கில நூலில் பிரெஞ்சு மொழியாக்கத்தின் முதல் பிரதியினை துணைவேந்தர் தரணிக்கரசு வெளியிட புதுவை சென்னை பிரான்ஸ் தூதர் எட்டியன்ஸ் ரோலன்ஸ் வீக் பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து விழாவில் பேசிய ஆளுநர் கிரண்பேடி, எனது மறைவிற்கு பிறகு என்னுடைய அஸ்தியினை புதுச்சேரி கடலில் கரைக்க வேண்டும் என உருக்கமாக பேசினார். புதுச்சேரியில் பணியாற்றியதே எனது வாழ்நாளில் சிறந்த தருணம் என குறிப்பிட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர் கிளமெண்ட் லூர்து, பல்கலைக்கழக பதிவாளர் பேராசிரியர் ரஜ்னீஷ் புட்டானி, தேவநீதிதாஸ், சத்யா செரியன், மூத்த பத்திரிகையாளர் சுவாமி உட்பட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் பல்வேறு இடங்களில் ரவுடிகள் மற்றும் குற்ற பின்னணி உள்ளவர்களின் வீடுகளில் காவல்துறையினர் திடீர் சோதனை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை காவல்துறையில் ஆபரேஷன் திரிசூலம் என்ற திட்டம் புதுச்சேரி குற்ற சம்பவங்களை குறைப்பதற்கும் மற்றும் ரவுடிகளை ஒழிப்பதற்குமாக தொடங்கப்பட்டது. இதன்படி ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் அவர்கள் வீட்டில் ஆயுதங்கள் அல்லது வெடிபொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளார்களா என்பதை ஆராய்வதற்கும் இன்று அதிகாலை டிஜிபி சத்யசுந்தரம் உத்தரவின் பேரில் சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் காவல் கண்காணிப்பாளர்கள், காவல் ஆய்வாளர்கள், காவல் நிலைய அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் 260க்கும் மேற்பட்ட குற்ற பின்னணி உடைய நபர்கள் அவர்களது வீட்டில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இதில் 5 நபர்கள் மீது ஆயுதம் வைத்திருந்ததற்கான வழக்கு பதியப்பட்டன. 46 நபர்கள் மீது தடுப்பு நடவடிக்கையின் கீழ் வழக்கு பதியப்பட்டன. 3 பிடியாணை நிறைவேற்றப்பட்டது. மேலும் அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் 1 நபர் மீது கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வனத்துறை அருகே உள்ள வாய்க்காலில் கிடந்த அடையாளம் தெரியாத ஆண் சடலம் தொடர்பாக உருளையன்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் வனத்துறை அலுவலகம் உள்ளது. இந்த கட்டிடத்தின் அருகே பெரியார் நகருக்கு செல்லும் சாலையில் வாய்க்கால் ஒன்று உள்ளது. இதனிடையே இன்று காலை அந்த வாய்க்காலில் 40 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கிடந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அந்த நபர் யார் என்றும், மது போதையில் வாய்க்காலில் விழுந்து இறந்தாரா அல்லது வேறு ஏதாவது காரணமா என பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திலாஸ்பேட்டை வீமகவுண்டன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வளம்புரி முத்து விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் திலாஸ்பேட்டை வீமகவுண்டன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வளம்புரி முத்து விநாயகர் ஆலயத்தில் கந்த சஷ்டி விழாவினை முன்னிட்டு கடந்த 1ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தினம்தோறும் கந்த சஷ்டி பூஜை நடைபெற்றது. மேலும் தினசரி மாலை 6 மணிக்கு அபிஷேகமும் இரவு 7:30 மணிக்கு தீப ஆராதனையும் நடைபெற்று வந்தது. இதில் கடந்த 2ஆம் தேதி முதல் ஒவ்வொரு நாளாக சுவாமிக்கு சிவப்பு சாற்றுதல், வெள்ளை சாற்றுதல், பச்சை சாற்றுதல், மஞ்சள் சாற்றுதல், வேல் வாங்குதல், சூரசம்ஹாரம், சஷ்டி லட்சார்ச்சனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து நேற்று விழாவின் முக்கிய நிகழ்வாக மாலை 6 மணிக்கு முருகப்பெருமான் வள்ளி தேவயானை சுவாமிகளுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானவர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். குருநானக் ஜெயந்தியினையொட்டி வரும் 15ஆம் தேதி ஜிப்மரில் வெளிப்புற சிகிச்சைகள் இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜிப்மர் இயக்குநர் ராகேஷ் அகர்வால் இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்,
வரும் 15ஆம் தேதி குருநானக் ஜெயந்தி. மத்திய அரசு விடுமுறை தினமான அன்று ஜிப்மர் மருத்துவமனையில் வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவுகள் இயங்காது என்றும், ஆகவே அன்று நோயாளிகள் வெளிப்புற சிகிச்சை பிரிவிற்கு வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம்போல் இயங்கும் என்றும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மன்னாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் அஷ்டலிங்கேஸ்வரர் மற்றும் சுந்தர நாயகிக்கு முருகப்பெருமான், வள்ளி தேவயானை ஆகிய சுவாமிகளுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. விஸ்வகேது சுவாமி திருக்கல்யாணத்தினை செய்து வைத்தார். இதில் அடியார், விழா குழுவினர்கள், பொதுமக்கள், காட்டேரிக்குப்பம் கிராமவாசிகள் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாண உற்சவத்தை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கர்களுக்கு கலச அலங்காரமும் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தர நாயகி, அஷ்டபைரவர், நவகிரக விநாயகர் ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. மேலும் பல்வேறு சுவாமி அலங்காரங்களில் பக்தர்கள் கலந்து கொண்டு இரவு ஆடல் பாடலுடன் நடனமாடி அசத்தினர். கருத்தரிப்பு மையத்தில் அளித்த தவறான சிகிச்சையினால் பெண் இறந்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தரணி, இவரது மனைவி நதியா, இவர்களுக்கு குழந்தை இல்லை. ஆகையால் கடந்த 2 மாதங்களுக்கு முன் நதியா புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் உள்ள தனியார் கருத்தரிப்பு மையத்தில் சிகிச்சை பெற்ற அதன் தொடர்ச்சியாக கடந்த 5ஆம் தேதி பரிசோதனைக்காக வந்துள்ளார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நதியாவிற்கு திடீரென உடல்நிலை மோசமானதால் அவரை ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நதியா நேற்று உயிரிழந்தார். கருத்தரிப்பு மையத்தில் அளித்த தவறான சிகிச்சையினால் நதியா இறந்ததாக கூறி தரணி மற்றும் அவரது உறவினர்கள் நேற்று இரவு ரெட்டியார் பாளையத்தில் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த ரெட்டியார் பாளையம் சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் மற்றும் காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனை ஏற்று மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இந்த மறியலால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி சஞ்சீவி நகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற நவசண்டி யாகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சஞ்சீவி நகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நவசண்டி மகா யாகம் நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, நவசண்டி கலச பூஜை, பூர்ணாகிதி ஆகியவை நடைபெற்று நாட்டு மக்கள் நலன் பெற வேண்டியும் உலக நன்மை வேண்டியும் நவசண்டி மகா யாகம் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 2வது நாளாக காலை விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, கன்யா பூஜை, மகா பூர்ணாகுதி, கலச அபிஷேகம் நடத்தப்பட்டு நவசண்டி ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து குரத்தி பரமேஸ்வரி அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜெயபாலன், நாகலட்சுமி, ஜெயமூர்த்தி ஆகியோர் செய்திருந்தனர். வாக்காளர்கள் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ள புதுச்சேரி முழுவதும் சிறப்பு முகாம்கள் தொடங்கியது. இன்றும் நாளையும் 2 நாட்கள் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி சுருக்குமுறை வாக்காளர் பட்டியல் திருத்த பணி மற்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முழுவதும் இன்று தொடங்கி நாளை வரை 2 நாட்கள் நடைபெறுகிறது. அதன்படி புதுச்சேரியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி சிறப்பு முகாம் இன்று தொடங்கியது. இதில் 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் உட்பட பெண்கள், ஆண்கள் என வாக்காளர்கள் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கல் மற்றும் திருத்தம் தொடர்பாக நேரடியாக வந்து அலுவலரை சந்தித்து விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து அளிக்கலாம் என்றும், இதைத் தொடர்ந்து வரும் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகிறது. காசிக்கு இணையான திருக்காஞ்சியில் சங்கரபரணி ஆற்று நீர் கழிவு நீராகி தேங்கி இருப்பதாகவும், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்காக இங்கு வருவோர்கள் முகம் சுளிக்கும் வகையில் உள்ளதாக பக்தர்கள் தெரிவித்துள்ளனர்.
புதுச்சேரி திருக்காஞ்சியில் கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் வில்லையனூர் அருகே உள்ளது. சுமார் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவலிங்கத்தை அகஸ்திய மாமுனிவர் தனது திருக்கரத்தால் இங்கு பிரதிஷ்டை செய்ததாக கோவிலின் தல புராணம் கூறுகிறது. அத்துடன் திருக்காஞ்சியில் உள்ள சங்கரபரணி ஆற்றங்கரையில் காசியில் செய்யும் பித்ரு கர்மங்களை இங்கே செய்யலாம். ராமர் இலங்கை செல்லும் பொழுது இங்கு வந்து நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தந்து ஈசனை வழிபட்டுள்ளார் என்று பெரியோர்கள் கூறியுள்ளனர். சங்கரபரணி ஆறு புதுச்சேரி அருகே கிழக்காக திரும்பி கடலை நோக்கி செல்லும் பொழுது திருக்காஞ்சி பகுதியில் வடக்கு நோக்கி திரும்பி அதன் பிறகு கிழக்கே நோக்கி திரும்பி வங்கக்கடலில் சேர்கிறது. இது மிகவும் அரிதானதாகும். இதனால் கங்கைக்கு இணையாக இந்த ஆற்றங்கரை கருதி போற்றுவோர் பலர் உண்டு. இத்தனை சிறப்பு மிக்க சங்கரபரணி ஆற்றங்கரையில் கங்கா ஆரத்து நிகழ்ச்சி வாரந்தோறும் சனிக்கிழமை என்று நடைபெற்று வருகிறது. ஆரத்து நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்கின்றனர். மேலும் தீபங்களை ஏற்றி ஆற்றில் மிதக்க விட்டு வழிபாடு நடத்தி வருகின்றனர். ஆனால் திருக்காஞ்சியில் உள்ள சங்கரபரணி ஆற்று நீர் தற்பொழுது கழிவு நீராகி தேங்கி நிற்கின்றது. நாள்தோறும் பித்ரு கர்மங்கள் செய்ய வருவோர் ஆற்று நீரில் இறங்கினால் நோய் தொற்று ஏற்படும் அளவிற்கு கழிவு நீராகிவிட்டது. இதனை தூய்மைப்படுத்த அரசு தரப்பு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இந்த ஆற்றில் கழிவு நீர் கலப்பதை தடுத்து இதனை சரி செய்ய வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உருளையன்பேட்டை தொகுதியில் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் மக்கள் நலத்திட்ட பணிகள் சரியாக நடைபெறவில்லை என சட்டமன்ற உறுப்பினர் நேரு துறை இயக்குநரிடம் புகார் தெரிவித்துள்ளார். உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவனை சந்தித்து புகார் அளித்துள்ளார். அதில் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் வீடு கட்டும் மானிய உதவி வழங்கல், திருமண உதவித்தொகை, தொடர் நோய் உதவித்தொகை, ராஜநகர் பகுதியில் கட்டப்பட்டுள்ள சமுதாய நலக்கூடத்திற்கான மின் இணைப்பு, குடிநீர் வசதி, சேர் டேபிள் மற்றும் சமையல் செய்வதற்கான உபகரணங்கள் வாங்குதல் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்ட பணிகள் எதுவும் சரியாக நடைபெறவில்லை எனவும் அப்படியே பணிகள் நடைபெற்றாலும் மிகவும் காலதாமதம் ஆகிறது என புகார் தெரிவித்துள்ளார். இதற்கு இயக்குநர் இளங்கோவன் தங்கள் தொகுதியில் மக்கள் நலத்திட்ட பணிகள் அனைத்தும் விரைந்து நடப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பள்ளி முதல்வர் மோகன் பிரசாத் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் புகையிலை பயன்பாடு விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. வெற்றி பெற்ற மாணவிகளுக்கான பரிசுகளை பள்ளியின் முதல்வர் டாக்டர் மோகன் பிரசாத் மற்றும் தலைமை ஆசிரியை வாணி ஆகியோர் வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பட்டதாரி ஆசிரியை மஞ்சுளா மற்றும் அனைத்து ஆசிரிய பெருமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் சட்ட விரோதமாக கள்ள லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ள நிலையில் லாட்டரி கும்பலின் தலைவன் சரவணனை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி சீனியர் எஸ்பி கலைவாணன் உத்தரவின் பேரில் சட்டவிரோதமாக கள்ள லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட 9 பேரை கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிறப்பு அதிரடிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் முத்தியான்பேட்டை, உருளையன்பேட்டை மற்றும் பெரிய கடை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் கள்ள லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட கண்ணன், கணேசன், முகமது ரஃபீக், ராஜாராம் ஆகிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இது தொடர்பாக சீனியர் எஸ்பி கலைவாணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் கள்ள லாட்டரி விற்பனையில் ஈடுபடும் நபர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர் என்றும் தலைமறைவான லாட்டரி கும்பலின் தலைவன் சரவணனை தேடி வருவதாக தெரிவித்துள்ளார்.